பெண்டிற்கு ஆச்சாரியால் தரும் உயர்வு. ஸ்திரீகளின் ஸ்தானத்தை ஆச்சாரியால் குறைத்து சொன்னதாக நினைக்கவே கூடாது. ஏனென்றால் சம்பிரதாய கிரமத்தில் வேத வேதாங்கங்கள் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் இன்ஃபார்மலாக என்கிறார்களே, அப்படி தங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதில் அம்மாமார்களுக்கு இருந்த சக்தியை ஆச்சாரியால் நிரம்பவும் புரிந்து கொண்டு ஆமோதித்து சொல்லியிருப்பதும் உண்டு. இப்படி இன்ஃபார்மலாக அவர்கள் பெண்டிர் பிரம்மஞானமே கூட பெற முடியும் என்றும் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதும் உண்டு. மாண்டோக்கிய உபனிஷத்தின் தத்வார்த்தத்தை விளக்கி ஆச்சாரியாளின் குருவுக்கு குருவான கௌடபாதாச்சாரியால் காரிகை என்று எழுதியிருக்கிறார். பியோர் அத்வைதா கிளாசிக், சற்றும் கலப்படமற்ற அத்வைத்தத்தையே சொல்லும் தலை சிறந்த இலக்கியம் என்று அதை ரொம்ப படிப்பாளிகளும் சொல்கிறார்கள். அதில் ஒரு இடத்தில் பிறப்பில்லாததும் அது இது என்ற பேதமில்லாமல் சர்வ சமமாயிருப்பதுமான பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்பதில் எந்த சில பேர் அசைக்க முடியாத நிச்சய உறுதி உள்ளவர்களோ அவர்களே மகா பெரிய ஞானத்தை பெற்றவர்களாவார்கள். ஆனால் பொதுவாக ஜீவலோகத்திற்கு அது பிடிபடுவதில்லை என்று ஸ்லோகம் இருக்கிறது. இங்கே எந்த சில பேர் ஏகேச்சித் என்று வருவதற்கு ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஸ்திரியாதயோபிஹி, அதாவது ஸ்திரீ முதலானோர் உள்பட எவரானாலும் எந்த சிலருக்கு பிரம்மமே சத்தியம் என்ற நிச்சய உறுதி இருக்கிறதோ என்று சொல்லியிருக்கிறார். இதனால் ஸ்திரீகளும் பிரம்மஞானம் அடைய முடியும் என்று அவர் அபிப்பிராயப்பட்டது தெரிகிறது. அதற்கு தகுதி பெறாமலே பொதுவாக ஜீவலோகம் இருந்தாலும் அசாதாரணமான சில பேர், பொமநாட்டிகளிலும் அப்படி அசாதாரணமாக இருக்கிற சில பேர் பிரம்மஞானம் அடைய முடியும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். பிரம்மஞானம் வரைக்குமே பெண்கள் போக முடியும் என்று சொல்லும் ஆச்சாரியால் லௌகிகத்திலும் அவர்களுக்கான உசந்த ஸ்தானம் கொடுக்கவே செய்கிறார். குழந்தைகளுக்கு அம்மாவும் ஒரு குருவாக இருப்பதில் மட்டும் இந்த உசத்தி இல்லை. பதிக்கே அவள்தான் உற்ற சகா என்று ஆச்சாரியால் பிரஷ்னோத்திர ரத்ன மாளிகாவில் சொல்லியிருக்கிறார். கிரகஸ்தனுக்கு உற்ற சகா யார் என்று அதில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு பதிலாக பத்னி என்கிறார். கிரகமேதினஸ்ய மித்ரம் கிம், பார்யா.